ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி வந்து கருப்பட்டி கேக்கு. ஸோ இது வந்து கோதுமை மாவு வச்சு செய்யக்கூடிய கேக்கு. இது அப்ராக்சிமேட்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய பிளாகில் போட்டேன். கொஞ்சம் நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்ன ஒரு கேக். டெக்ஸ்சர் வந்து நல்லா வரும். ஸோ அதனால் அதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடலான்ருக்கேன். 1 கப்பு கருப்பட்டியை வந்து பொடிச்சு இந்த சாஸ்பேனில் போட்டிருக்கேன். இதில் 1/2 கப்பு தண்ணி விடணும். ஸோ இதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இதை வந்து நம்ம இப்போ அடுப்பில் வச்சு பாகு காய்ச்சிட்டு அதை இருத்துற போகிறோம். ஸோ இப்போ நான் இதை அடுப்பில் வச்சுட்டேன். இது ஃபுல்லாக கரைகிற வரைக்கும் அது நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து அடுப்பில் காய்ச்சிட்டு இருக்கிற டைமில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து 1 கப்பு கோதுமை மாவு போட்டிருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போடணும். இப்போ நம்ம இதில் வந்து ஒவ்வொரு இதாக போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாங்கிறது வந்து சோடா உப்புன்னு சொல்லுவோம்ல, இந்த ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம்ல அது. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன். இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி. அதுக்கப்புறம் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் சினமன் பவுடர். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இது 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஸோ இவ்வளோத்தையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஓரத்தில் வச்சிடலாம். கருப்பட்டி இது வந்து இதான ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ நம்ம இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஜக்கில் வந்து வெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1/4 கப் ஆயில். ஸோ இது வந்து ஆக்சுவலி 1/2 கப்பு மெஷர். நீங்கள் வந்து மெல்ட் பண்ண பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், நெய் யூஸ் பண்ணிக்கலாம், சாதா வெஜிடபிள் ஆயிலு, கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1/4 கப் சரியா. அதுக்கப்புறம் 2 முட்டை. ஸோ இந்த கேக் வந்து எக்லெஸ்ஸாக பண்ண முடியுமான்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. பட் நீங்கள் வந்து 1/2 கப் கட்டி தயிர் மிக்ஸ் பண்ணி எக்குக்கு பதில் 1/2 கப் கட்டி தயிர் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல இது எக்லெஸ்ஸாக பண்ண முடியுமான்னு. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேக்கு. ஸோ இந்த மீன் டைமில் நான் வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறேன். ஸோ 180 டிகிரி நார்மல் பேக்கிங் டெம்பரேச்சர். ஸோ டோட்டலாக 30 நிமிஷம் செட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது ப்ரீஹீட் ஆகட்டும். ஸோ இங்கே வந்து கருப்பட்டி வந்து ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை வடிகட்ட போகிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் கூலானவுன்னா டைரெக்டாக அந்த நம்ம எக்கு மிக்சர்லேயே வடிகட்டிடலாம். வடிகட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கருப்பட்டி கொஞ்சம் கூலானவுன்னு தான் நீங்கள் எக்கில் விடணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஸ்கிராம்பிள் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இந்த ஆயிலு, எக்கு, அதுக்கப்புறம் கருப்பட்டி பாகு எல்லாம் பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவில் விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஓகே, அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி பாருங்கள். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கேக் பேட்டர் பாருங்கள் ஸ்மூத்தாக ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து மாயர் பேன் இருக்குல்ல, மாயரோட லோஃப் பேன், அதை வந்து லைட்டாக ஆயில் விட்டுருக்கேன். ஸோ க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ பேட்டர் இதில் ஊற்றிடலாம். ஸோ இது நல்லா க்ரீஸ் பண்ணியாச்சு. நான் இந்த பேன் அடிக்கடி ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, இது வந்து ஈவனாக குக் பண்ணுது, அதுக்கப்புறம் ஈஸியாக ரிலீஸ் ஆகுது அதனால். ஸோ பேட்டரை ஊற்றிடலாம். ஓகே,
ஸோ பேட்டர் ஊற்றியாச்சு. இப்போ இதை நான் வந்து அவனில் வைக்க போகிறேன். அவனில் வச்சு ஸோ நம்ம அவன் வந்து ப்ரீஹீட் ஆயிடுச்சு. ஸோ சென்டர் ரேக்கில் வச்சிட்டேன். ஸோ இன்னும் வந்து 10 நிமிஷம் இருக்குது. ஸோ எவ்வளோ அழகாக பேக் ஆகிருக்கு பாருங்கள். சூப்பராக ரைஸ் ஆகிருக்கு. குக் ஆகட்டும். கேக் வந்து 30 மினிட்ஸ் ஆகும்னு நினச்சேன், பட் அப்படி இல்லை, 20 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடுச்சு. சூப்பராக பேக் ஆகிடுச்சு. நல்ல ஹாலம் செக் பண்ணேன், இல்லைனா கொஞ்சம் ஓவராக பேக் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் பேக் ஆகிருக்கு. பேக் ஆகிட்டு இப்படி தான் இருக்குது பாருங்கள். நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இந்த ஸ்கியூவரை வந்து சென்டரில் உள்ளே விட்டு எடுத்தேன். அது உங்களுக்கு இப்படி தொட்டு பார்த்தாலே தெரியும், ஸ்ப்ரிங் ஆகுது பார்த்தீங்களா, திருப்பி பவுன்ஸ் ஆகுதுல, அப்போ பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்கியூவரை விட்டு பார்க்கும்போது க்ளீனாக வந்துச்சுன்னா பேக் ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இது வந்து கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதை இன்வெர்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு இது 5 நிமிஷம் கூல் ஆகிருக்கு. இப்போ நான் சைடில் எல்லாத்தையும் இதை ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை இன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்களா எப்படி பேன்லேருந்து அழகாக வந்துடுச்சு. ஸோ பயங்கர சூப்பராகிட்டு, பயங்கர ஹாட்டாக இருக்கானா. ஓகே, ஸோ இது இப்போ வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கேக்கில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணும்போது அவ்வளோ க்ளீன் ஸ்லைசஸ் வரும். கட் பண்ணி காணிக்கிறேன் பாருங்க, இப்போ பயங்கர ஹாட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து கூல் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா இன்னும் க்ளீனாக இருக்கும். நான் இப்போ இது ஹாட்டாக இருக்கும்போதே கட் பண்ணுறேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள் டெக்ஸ்சர். சூப்பர் டெக்ஸ்சர், அவ்வளவு ஆவி பறக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் வந்து பொறுமையாக இருக்க முடியல. எனக்கு தெரியும் இந்த கேக் வந்து என்ன சொல்ல, நோ ஃபெயில் கேக்குன்னு தெரியும்ல, ஏன்னா இது நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து இவ்வளோ சீக்கிரமாக கட் பண்ணேன். ஸ்வீட்னஸும் சூப்பராக இருக்குது. அந்த ஸ்பைசினஸ், அந்த சுக்கு பொடியில் உள்ள அந்த ஃப்ளேவர், பட்டை பொடியில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே இந்த கேக்குக்கு வந்து அந்த கருப்பட்டி கூட சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து கோதுமை மாவு வச்சு கேக் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கேக்கை நீங்கள் குக்கரில் கூட பண்ணலாம். ஸோ ஒரு ஹெவி பாட்டம் குக்கரில் கொஞ்சம் அடியில் உப்பு போட்டு, கேஸ்கெட் யூஸ் பண்ணாதீங்க, விசில் யூஸ் பண்ணாதீங்க, உப்பு மட்டும் போட்டு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு இந்த பேனை அப்படி வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ குக்கரில் என்ன ஒரு 25 to 30 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கேக் செஞ்சு காணிக்கணும்னு இருந்தேன். நிறைய பேர் ஹெல்த்தி கேக் கேட்டிருந்தீங்க. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.